ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடாய் கொடுங்க. எண்ணெய் ஜீரா இருக்கா, சின்ன ஜீரகம் எல்லாமே. எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம். ஜீரகம் நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், இந்த பச்சை மிளகாவும் ஆனியன் இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி தூங்கலாம். உப்பு தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் ஆகும். அதனால தக்காளி போட்டுட்டு உப்பு போடுவோம். என்னதான் இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணி பண்ணிடுறது இல்லைங்களா, அதை போடும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட் போடலாம். இந்த பேஸ்ட் இன்னொன்று தண்ணி இதில் ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா அலசிக்கணும். மசாலா போடு. என்னென்ன மசாலா வேணும்? ஜீரா போடுறதுக்கா? ஆ, ஜீரா போடு. மிளகாத்தூள், காரணம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால தேவையான அளவு காரம் போட்டுருக்கா போச்சு. கரம் மசாலாவா? இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப் பண்ணியிருக்கீங்க கொத்தமல்லியை தூவி ஒரு மூடி போட்டிருக்கேன், ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வா, ரொம்ப ஸ்மெல் வருதா? நல்லா இருக்கு. அந்த கரம் மசாலா கடைசி அந்த மசாலாலாம் போட்டு இந்த கொத்தமல்லி போடும்போது அந்த ஸ்மெல் வந்துட்டு அப்படியே நல்லா சூப்பராக வரும். இது வந்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு தரேன், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம்.
மறந்துடா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா நீங்க என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்க? நான் ஏதோ பன்னீர்ல செய்ய போறீங்கிறது புரிஞ்சது, பட் வந்து அதுக்கப்புறமா தான் இப்போ புரிஞ்சு. இது வந்து பன்னீர் மட்டர் மசாலா அதுதானே? பன்னீர் பட்டர் மசாலா இல்லை, ஆக்சுவலாக மட்டர் மசாலா. அதாவது பன்னீர் போட்டு மட்டர்ன்றது கிரீன் பீஸ், பன்னீரும் மட்டரும் சேர்ந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் மசாலா. உங்கள் கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்கள் கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தகுந்த மாதிரி இந்த மசாலா மேக் பண்ணியிருக்கேன். ரியலி வெரி குட். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா வேறு. தேங்க்யூ வெரி மச் மேம். உங்கள் கிச்சனை வந்துட்டு உங்கள் கிச்சனில் வந்து உங்கள் கூட கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. ஹவு டு யூ ஃபீல்? ஐ எம் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் மட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், இஞ்சி, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கசகசா, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், முந்திரி, தக்காளி, சீரகம், கரம் மசாலா, எண்ணெய், பூண்டு, வெங்காயம். குக்கரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் இட்டு 2-3 விசில் வந்தவுடன் அதை ஆறவைத்து மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். பிறகு அகலமான கடாயில் எண்ணெய் இட்டு காய்ந்தவுடன் சின்ன சீரகம், இஞ்சி பூண்டு போட்டு அதை நன்றாக வதக்க வேண்டும். பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிறிது உப்பையும் போடுவோம். அதன் பிறகு பச்சை பட்டாணி, பட்டர், அரைத்து வைத்த பேஸ்டை கலக்குவோம். பிறகு கரம் மசாலா, கசகசா, மிளகாய்த்தூள், கொத்துமல்லியை தூவவும். இப்பொழுது பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. அப்பா உங்களுக்கு இந்த டிஷ் பண்ணி தரட்டா? ஜமாய்க்கண்ணா ஜமாய். சாயங்காலம் ஷாப்பிங் போகும் வணக்கம் ஆயிட்டு வந்துருது. அப்பா என்ன வேணும்? புரோட்டீன் சாப்பிடணும்பா. அந்த சாம்பார் குடிக்கிறீ அப்புறம் என்ன? பைசப்ஸ்ல 2 இன்ச் கம்மி ஆயிருச்சு தெரியுமா உனக்கு? சரி நீ எது சிரிக்கிற? சிக்கன் சாப்பிட போறேன்பா. சிக்கன் சாப்பிட போறேன். சிக்கன் தாத்தா எல்லாம் கேட்டியாச்சு, நீ தாத்தா கிட்ட பேசிக்கோ. தாத்தா சொல்லிட்டான். சிக்கன் சாப்பிடலாம்னு சொன்னீங்களா? ஆமா. பாரம்பரியமான சைவ குடும்பத்து கேட்கவே முடியலையே. 57 வருஷமா இந்த சாம்பாரை குறித்து தானே நான் வளர்ந்துருக்கேன். உடனே என்ன கருதல் வந்திருக்கு என்னடா அது? ஆனால் ஒன்று, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரையும் நான் சிக்கன் சாப்பாடு விட மாட்டேன்.